வந்து நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டு அதிகமாக ஃபோன் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட சரி என்கிட்டயும் சரி அதிகமாக அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்க மாட்டுது, எனக்கு வந்து ஃபேஸில் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டாவது வந்து என்னால் வந்து வெளியில் முகம் காட்ட முடியல, எனக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்குது, ஓப்பன் போசஸ் இருக்குது, ஸ்கின் ரொம்ப கருப்பாக இருக்குது, ஸோ இது மாதிரி ஒரு ரீசன் சொல்லி எனக்கு வந்துட்டு வெளியே போக பிடிக்கல, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. சரி பண்ணி கொடுங்கன்றது ஒரு நல்ல விஷயம்தான், பட் ஏன் வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு பிடிக்கல? உங்களுக்கு ஸ்கின்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், முகம்னா பிம்பிள் வரதான் செய்யும், அந்த பிம்பிள் போச்சுன்னா மார்க் இருக்க தான் செய்யும். ஸோ ஸ்கின்குள்ளே ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா ஸ்கின்னுக்கு வெளியே வரதான் செய்யும், இது வந்துட்டு காமன். இதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், எனக்கு வெளியே போக பிடிக்கல, எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண பிடிக்கல, படிக்க பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு ரீசன் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ நமக்கு ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்றோம், நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம உடம்புக்கு செட் ஆகலைன்னா நமக்கு வாமிட் மூலமாக அது வெளியே வரதானே செய்யும். உடம்புக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க, ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால உடம்புக்குள்ள ஒரு விஷயம் செட் ஆகணும்னா வாமிட் நமக்கு வந்துட்டு வாமிட் வரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்கின்குள்ளே ஒரு விஷயம் செட் ஆகல, அதிகமாக ஆயில் சுரக்குது, ஸ்கின்குள்ளே அதிக எக்ஸஸ் ஆயில் அதிகமாக இருக்குது, டெட் செல்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கின்னுக்கு ஏதோ ஒன்று செட் ஆகல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஸ்கின்னுக்கு செட் ஆகலன்னா அது வெளியே வரதான் செய்யும், பிம்பிள் மூலமாக வெளியே வரும், ஆயில் மூலமாக வெளியே வரும், ஸ்கின் வந்துட்டு மேலே வரும், வெளியில் வெயிலில் போகணும், ஸ்கின் ரொம்ப கருக்குதுன்னா மெலஸ்மான்ற ஒரு லேயர் மேலே வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமனான ஒரு விஷயம், ஸ்கின்னுனா ஸ்கின் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்காகலாம் நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேனா எப்படி? என்னை விடவா அதிகமாக உங்களுக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போது சொல்லுங்க, என்னை விட அதிகமா ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் யாருக்கா இருக்குமானா அது ரொம்ப ரேர் தான். ஏன்னா எனக்கு பீல் ஆகும் தோல், அப்படியே ஸ்கின்க்கு மேல தோல் அப்படியே உரியும், எனக்கு சும்மா இருக்கும் போதுமே ஸ்கின்னுக்கு மேலே எனக்கு தோல் உரியும், அது அப்படியே மார்க்காக மாறிடும். இது வந்து எதனால் இப்படி வருதுன்னு டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல, இது ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரு மெடிசன்ஸும் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ நான் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்தேன்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கியிருக்க முடியாது. இவ்வளோ நல்ல ப்ராடக்ட், எவ்வளோ பேர் எவ்வளோ ஃபீட்பேக் ஷேர் பண்ணாங்க, சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறாங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, இவ்வளோ பிளெஸ்ஸிங் எனக்கு எப்படி கிடச்சிருக்கோம் சொல்லுங்கள். நான் வீட்டுக்குள்ளேயே ஐயோ எனக்கு ஸ்கின்ல வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னா எப்படி எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்குமா, எனக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் இவ்வளோ ஒரு அடையாளம் எனக்கு கிடச்சிருக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்கின்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும், பிம்பிள் வரதான் செய்யும், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நோக்கி உங்களுடைய பேஷனை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க, அதை சரி பண்ணிக்கலாம். ஸ்கின் மேலே ஒரு ப்ராப்ளம் வருதா அதை கழுவ தான் செய்யணும் நம்ம. ஸோ அதுக்கு மேலே மருந்து போட்டு அதை அப்படியே அழுத்தக்கூடாது சரிங்களா? ஸோ அதனால் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் இருக்குது, மார்க் இருக்குது, ஓப்பன் போசஸ் இருக்குது, என் ஸ்கின்னில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்கின்னுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும், அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய கனவுகளை ஒதுக்கி வைக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிங்க, அப்போ தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். இதை நான் உணர்ந்த ஒரு விஷயம், நமக்கு ஒரு அடையாளம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். உங்களை இந்த உலகம் மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு உங்களோட அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.